யாரும் இப்போ வடபத்ரசாயிக்கு அவ்வளவு ஒரு பிராதான்யம் இருக்கல. எல்லாம் அதே மாதிரிதான். திருவாரி திருநகரி திவ்ய தேசம் கண்ணா திருவங்கை ஆழ்வார் உற்சவம் தான் அங்க பிரதானமா இருக்கு. எல்லாம் ஏன் அப்படின்னா பெருமாள் அப்படி அவன் மனசு அந்த பக்தனுக்கு பிராதானியம். எதுனாலும் ஒரு அம்மா அப்பா எப்படி இருப்பா, குழந்தைகளுக்கும் ஒரு வைபவம், குழந்தைகளுக்கும் ஒரு பெருமைன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். எல்லாம் குழந்தைகள் வந்துச்சா அதுக்கு மேல அந்த குழந்தைகள் ராஜ்யம் தான் எல்லா கிரகத்திலையும் நடக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு தன்னுடைய பக்தர்கள்னா அவர்களுக்கு ஒரு பெருமைனா அவர் அப்படி பூரிச்சு போவாராம், ஆசைப்படுவாராம். அப்படி ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்படுகின்ற அந்த திவ்ய தேசம் அவர் பெயரினாலேயே இருக்கு. அந்த ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசத்துலதான் விஷ்ணு பரத்வ நிர்ணயம் பண்ற நம்மாழ்வார். அந்த ஒரு பாசுரங்கள் பூரா ஒரு பாசுரம் மட்டும் பார்க்கிறோம், இதுல உள்ள எல்லா பாசுரங்களுமே விஷ்ணு பரத்வ நிர்ணயம் செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த 10 பாசுரம் எல்லாமே நம்ம அதுல இப்போ ஒரு பாசுரம் பார்க்கலாம். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாரும் இல்லா அன்று நான்முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். குன்றம் போல் மணிமாடம் மீது திருக்குருவூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் இருக்க மற்ற தெய்வம் நாடுகிறே. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாரும் இல்லா அன்று ஒரு காலம், பிரளய காலம், பிரளய காலத்துல தேவும் தேவர்கள் எல்லோரும் உலகம் எல்லா உலகங்களும் உயிரும் எல்லா ஜீவராசிகள் ஒரு ஈ கொசுல ஆரம்பிச்சு பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் பர்யந்தம் எல்லா ஜீவராசிகள் இது எதுவுமே இருக்கலையா. ஜீவராசிகள் ஜீவராசிகள் தங்களினுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகங்கள், அந்த உலகங்களை நடத்தி செல்லக்கூடிய லோக பாலகர்களான அந்த தேவர்கள் என்று யாருமே இல்லாத